ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்கா சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ மனோஜ்கிட்ட வந்து ரோஹிணி காசு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து காசு அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது உன் ஃப்ரெண்டுக்கு காசு வேணுமோ அதுவும் 100,000 ரூபாயா, நான் யாரை நம்பி காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து மனோஜ் சொல்லிடுறாரு. இப்போ ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை ஆகிடுது. மனோஜ் கோச்சிட்டு மாடிக்கு போயிடுறாரு. அங்கே ரவி முத்து, இப்போ மனோஜ் இருக்கார், என்னடா பிரச்சனை மேலே வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. முத்து அவரோட பிரச்சனை சொல்லிட்டு இருக்காரு. நான் செல்வத்துக்கு காசு கொடுக்கணும்னு சொல்கிறேன், வந்து மீனா வந்து முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே, அவன் சொல்கிறது கரெக்டு தானே, யாரை நம்பி இந்த காலத்துலலாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு வந்து மனோஜ் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அடுத்து கிச்சனில் ஸ்ருதியும் வந்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து டீ போட்டுட்ருக்காங்க, எனக்கு கொஞ்சம் டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி தரேன்னு மீனா வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ரோஹிணி அந்த டைம் பார்த்து வந்து, ஸ்ருதி உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, மனோஜ்கிட்ட கேட்டாங்க கொடுக்க முடியாது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், கரெக்டு தானே, முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கேட்குறாங்கன்னு தூக்கி கொடுக்க முடியுமா, அது நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இதில் தேவையில்லாமல் உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்கும். அவங்க சாதாரணமாக தானே சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் மேடம் இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. இதே பிரச்சனை தான் எங்களுக்கும் ஓடிட்டுருக்கு, அவர் ஃப்ரெண்டு காசு வேணும்னு சொல்கிறார், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ரோஹிணி கிட்ட ஒரு ஃப்ரெண்டு என்ன ஹெல்ப் கேட்டால் பண்ணணும்ல, அப்போ தான் நாளைக்கு நமக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பேசுகிறாங்க. அதுவும் கரெக்டு தான் ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பணம் கொடுக்கணும், ஆனால் கொடுத்தா கொஞ்சம் மினிமம் வட்டி கொடுத்தா அவங்களுக்கும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கும், நமக்கும் அதில் ஒரு இன்கம் வரும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லவும், இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மீனாவும் ஒரே டைமில் சொல்கிறாங்க. அப்பாடா பரவாயில்ல, இதுலேயே ஒத்துமையாக ஒரு பதிலை சொன்னீங்களே, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து மாடியில் ரவியும் இதே தான் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இதே விடுங்கடா, இதுக்காக சண்டை போடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான், ஆனால் சும்மா திக்கி கொடுக்காமல் ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் அதை சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்கிறாரு. முத்து வந்து இதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த ரூமுக்கு வந்தவொடனே ரோஹிணி திருப்பி இதை பற்றி பேசுகிறாங்க. நான் வந்து நம்மனவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால் வந்து யார் மேலே எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாரு. என்னை கூட நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. தேவையே இல்லாத ட்ராக்லாம் போகுது. வர வர சிறு கிடைக்காசி ரொம்ப போராக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.